நடக்கும். இந்த வருஷம் நல்ல பலனை தரும். எந்த காரியத்துக்கு போனாலும் வெற்றி ஆகும். அதாவது ஆரூடம் பார்க்கும் ஐயாவோட நீண்ட நாள் ஆசை நிறைவேற போகுது. ஐயாவோட பேர் சொல்ல, சிங்கக்குட்டி மாதிரி ஒரு ஆம்பளை புள்ள பிறக்க போறான். குட்டி போட்ட பூனை மாதிரி குறுக்க நெடுக்க நடக்காதீங்க, ஒரு இடத்துல அமைதியா இருங்க. டெலிவரி ஆனது சொல்லி அனுப்புறேன். இது வரைக்கும் பிறந்த 11 தாயா பேபி, பிறக்க போற 12 என்னுடைய ப்ராப்பர்ட்டி. 12வது ஆம்பளை பிள்ளையா பிறந்து சொத்தெல்லாம் என் கைக்கு வர மாதிரி பண்ணுமா? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. 10/11 அத்தோட இது ஒண்ணு கணக்கில் சேராம தங்க கட்டி போல ஆம்பளை புள்ள பிறக்க போறா. சக்கமா சொல்றா, சக்கமா சொல்றா. பா முருகா, முருகா, பிறந்து பிறந்துருச்சு. 12 பிறந்து பிறந்துருச்சு. இன்னும் அழுகிய வச்சது ஆனா போனான்னு கண்டுபிடிக்க முடியல. இன்னும் 10 பிறந்தாதான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் போல இருக்கு. நிலைமைக்கணும் போல இருக்கே. கொண்டாட்டி மாத்தியாவது முயற்சி பண்ணாதான் வேலையாகும். அட, இந்த இன்ஸ்பெக்டர் மேல நல்லா இருக்குதே. நீங்க தான 12 குழந்தைக்கு அப்பாவா இருக்கிறது? அட, அதுக்குள்ள மேட்டர் போலீஸ் வரைக்கும் போயிருச்சா? பேட்டி எடுக்கிற பத்திரிகை வந்திருக்காங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, மூஞ்சி துடைச்சுக்கிறேன். அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. என்ன விளையாடுறியா? நீ பண்ணிருக்க தப்புக்கு உன்னை எக்மோர் கோர்ட்டு கூட்டிட்டு போய் இழுத்தடிக்க கூடாதியா? துபாய் மாதிரி உடனே தண்டனை கொடுக்கணும். உடனடியா தண்டனையா? அப்படின்னா தெரிஞ்சுட்டு இப்போ எனக்கு இருக்கிற லட்சக்கணக்கான சொத்துக்களையும் நான் அனுபவிக்க முடியாம எனக்கு பிறக்க போற ஆம்பளை குழந்தை தான் அனுபவிக்க முடியும்னு உயிரில நான் பாருங்க, அவன் அரெஸ்ட் பண்ணுங்க. கனமப்படையில இருக்கான். அங்க என்ன பண்றாரு? இல்ல, எங்க அப்பா அங்கதான் புதைச்சிருக்கேன். வேணா எலும்பு கொடு கொண்டு வந்து லாக்கப் வைங்க. அந்த கிழவன் ஏதோ உயிரை எழுதி வச்சுட்டாங்கிறதுக்காக நீ பாட்டுக்கு வத வதன்னு பிள்ளைங்களை பெத்துக்குவியா? நீ என்ன வார்டு கவுன்சிலர் ஆக போறியா? அப்படி எல்லாம் ஆக முடியாதுமா. மத்த கட்சிக்கு கல்ல விட்டு போட்டுவான்ல. வாய முடியா? பொண்ணுங்களை என்ன கிழக்குறன்னு நினைச்சியா, இல்ல புள்ள பெத்துக்கிற மிஷின் நினைச்சியா? அம்மா, நீ ஏதோ ஆம்பளை மாலுக்கிற பர்சனல் வஞ்சன்ஸ்ல பேசிட்டீங்கன்னு நினைக்கிற உங்களுக்கு உங்க வீட்டுக்கு இருக்கிற இல்லீங்க. நான் உடனே முன்னாடி ரேப் பண்ணலையே, அவருடைய பரிபூர்ண சம்பவத்தின் பேர தான் இன்னும் சில குழந்தைங்க அவருடைய தொல்லை தாங்க முடியாம நான் பெற்றிருக்கேன். வேணா அவளை அரெஸ்ட் பண்ணுங்க. இல்லைனா உபயோகிக்கிறவனை ஊத்திரம் பண்றீங்கன்னு சொல்லி கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போடுவேன். எனக்கு லா தெரியும். சரி சரி, கடைசியா நான் உன்னை வார்ன் பண்றேன், நீ போலாம்.
ஒரு நிமிஷம். அம்மா அது கான்ஸ்டபிள் மேடம், இத ஹெட் கான்ஸ்டபிள்ட்ட கொடுத்துருங்க. ஓகே. என்ன திடீர்னு கான்ஸ்டபிள் கட் பண்ணி அனுப்புறீங்க? பர்சனலா கொஞ்சம் பேசணும். பிராக்டிகலா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னமா நீங்களும் 12 வருஷம் பத்துக்கு போறீங்களா? அது இல்லங்க, ஒன்னு ரெண்டு பேத்துக்கிட்ட நாங்க வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். எந்த தைரியத்துல நீங்க 12 பிள்ளைங்களை பெத்துக்கிட்டீங்க? அதுக்கு நான் ஏமா கவலை பண்ணும்? வைக்கிறது மட்டும் தான் வளர்த்து ஆளாகிறது தான் என் தம்பி பாண்டியன் இருக்கானே. பாண்டியனா? யா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பாய். குழந்தைக்கு சோறு விடுறேன், வந்து காட்டுறிய கையை. போமா பையன், வயலும் வாழ்வோம். வயலும் வாழ்வோமா? அப்படின்னா ஒரு வயசு பொண்ணு மனச புரிஞ்சுக்க முடியாத களிமண் மாதிரி இருக்க ஆம்பளைங்களுக்கு நாங்க வச்சிருக்க பேரு. நானும் டெய்லி உன்னை பார்த்து சொல்லி விட்டுட்டு இருக்கேன், அது புரியாம அங்க நிக்காத இங்க நிக்காத கைய கமிக்காதன்னு சொல்றியே. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாயா? அட்லீஸ்ட் ஒன்னு இல்ல பாதியாவது நீ இருக்க வேணாமையா? அவர் மாதிரியே குடும்பம் குழந்தைங்கன்னு உனக்கு வேணாமையா? நீ ரொம்ப வில்லங்கமான பாட்டியா இருக்கிற. எங்க அண்ணன் குடும்பம் தான் என் குடும்பம், எங்க அண்ணன் குழந்தைங்க தான் என் குழந்தைங்க, எங்க அண்ணன் பொண்டாட்டி தான் எனக்கு அண்ணி. ஒரு தடவையாவது என்ன உத்து பார்த்து பேசையா? அதே ரெண்டு எழுத்து தான் வாடின்னு கூப்பிடேன். ரெண்டு எழுத்துல கெட்ட வார்த்தை கொடுக்குது போடி. சரி பால் அடிப்பேன். வாங்க. ஏய் என்னடா பேசாம இருக்கிறத? இந்த பொண்ணு என்ன ரொம்ப ட்ரபிள் பண்ணுதுன உன்னை பத்தி தெரியாத ராஜா. நீ தங்கமாச்சே, இப்ப எங்க அண்ணன் கிட்ட காட்டு. சொல்லுவோ, நான் அவளை பாத்துக்கிறேன். அடியே தம்பிக்கு ஹெல்மெட் மாட்டி விடு, சுத்தி இருக்கிறவங்க சைட் அடிக்கிறாளுங்க. ஏமா வெப்ப உனக்கு ஊர் ஊரா மாப்பிள்ள தேடுறான், ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல, அதனால நீயே பக்கத்து வீட்டு மொட்டை மாடல் மாப்பிள்ள தேறியா? தப்பா நினைக்காதீங்க அங்கு. என்ன அங்கு, என்னை பார்த்து அவ்வளவு வயசானவன தெரியுதா? சார் கூப்பிட கூடாதா? தப்பா நினைக்காதீங்க சார், குழந்தை அழகா பிறக்கணும்னா என்ன வழின்னு உங்க தம்பி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது பிரம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயமாச்சே. என் தம்பி கட்ட பிரம்மச்சாரி, அவங்ககிட்ட இதை பத்தி பேசிட்டு இருக்க. இதை பார், இன்னொரு தடவை உன்ன மொட்டை மாடி பக்கம் பார்த்தேன், மூஞ்சி லேஸ்ட் அடிச்சிருவேன். யோ சும்மா நிறுத்தியா? ஏன் விட்டு மட்டும் மாதிரி இல்ல, நான் நிக்கிறதுக்கு நீ என்ன நாட்டாம ஆசிட் ஊத்து வரான். ஆசிட் ஏற்கனவே ஓ மூஞ்சி ஆசிட் ஊத்துன மாதிரி தான் இருக்கு. ஆளை பாரு. அம்மா ஒரு ரேஞ்சு தெரியாம வாயை கொடுத்து மாட்டிட்டேன். இந்த பஸ்ல பொம்பளை கிட்ட சிலுமை சிம்மன்ற ஆம்பளைகளை பிடிக்கிறதுக்கு, உமன் போலீஸ் மப்தியில் விடுற மாதிரி மொட்டை மாடியில ஆம்பளை கிட்ட சிலுமை சிம்மன்ற உன்ன மாதிரி பொம்பளைகளை பிடிக்கிறதுக்கு, மப்தியில ஹெலிகாப்டர்ல ஆம்பளை போலீஸ் விடுறோம். அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே வேஸ்ட், உருப்பிட மாட்டீங்க. கேளுங்க சாமி, எனக்கு இல்ல பொட்டில் கட்டும் குழந்தைக்கு கணக்கு இல்ல, தாராட்டு பாடி பழக்கம் இல்ல, என்ன தாராட்ட சொல்லுது ஆறு புள்ள. குட்டி பொண்ணு ஒரு சுட்டி பொண்ணு, என் கண் மூடி ஆடுது கண்ணமூச்சி ஆட்டம், கட்டில் மேலே பொண்ணு மண் போடுதே, இது வம்பாகி போனாலும் சந்தோஷ தோட்டம். தாலை கட்டி ஒரு தீ எனக்கு இல்ல, தொட்டில் கட்டும் குழந்தைக்கு கணக்கு இல்ல. கலிகால நேரத்தில் பழிவாங்க வந்தாயோ, ரேஷனில் சண்டை போடும் நாட்டில் ஆவின் பால் போதாமல் சுடுகஞ்சு வச்சாலும் குடிச்சாய ஏழு எட்டு பாத்து. வீடு இப்ப ஸ்கூலாச்சு, பிடிஞ்சாலே கூச்சல் தான், வால் முளைச்ச பிள்ளைகளால் வந்தாச்சு காய்ச்சல் தான், மறக்க வச்சவன் யாரோ தண்ணிய ஊத்திரம் தினம் தினம் நான். தாலி கட்டி ஒரு தீ எனக்கு இல்ல, தொட்டில் கட்டும் குழந்தைக்கு கணக்கு இல்ல, தாராட்டு பாடி பழக்கம் இல்ல, என்ன தாராட்ட சொல்லுது ஆறுக்குள்ள.
திட்டங்கள் ஐந்தாண்டு திட்டங்கள் எல்லாமே வெட்டி கூச்சலாச்சு. அல்வாவை தந்தாலும் மல்லிப்பூ வச்சாலும் ராத்திரி கிசு கிசு பேச்சு. எப்போதும் கற்பந்தான் இங்கே ஓர் பெண்ணுக்கு பேருக்கு அப்பந்தான் விளையாடும் கண்ணுக்கு. ஆயா வேலை பார்க்க ஆம்படானேன் இங்கே நான் தாலை கட்டி பொருத்தி எனக்கு இல்ல தொட்டில் கட்டும் குழந்தைக்கு கணக்கு இல்ல தாராட்டு பாடி பழக்கம் இல்ல என்னாராட்ட சொல்லுது ஆறு புள்ள. குட்டி பொண்ணு ஒரு சுட்டி பொண்ணு என் கண்மூடி ஆடுது கண்ணாமூச்சி ஆட்டம் கட்டிய மேலே ஒண்ணு மண் போடுதே. இது வம்பாகி போனாலும் சந்தோஷ தோட்டம் தாலி கட்டி ஒருத்தி எனக்கு இல்ல தொட்டில் கட்டும் குழந்தைக்கு கணக்கு இல்ல. பிறந்த 12 ஆரை பிரிச்சு என் தம்பி அப்பா அப்பான்னு கூட வச்சுனேன். எதுக்கு நாளைக்கே ஒரு பாவ பரிமாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட உன் குழந்தைகளுக்கு நீயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்னு 6 கட் பண்ணி அனுப்பிச்சிருவோம்ல.